மாதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான வணக்கம். இன்று 25 திகதி ஏப்ரல் மாதம் 2016 ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, முடியுமானால் சம்பந்தனை கைது செய்து காட்டுங்கள், புதிய பொலிஸ்மா அதிபருக்கு சவால் விடுத்தது பொது எதிரணி என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன் கடந்த ஏப்ரல் மாதம் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ராணுவ முகாமொன்றிற்கு அத்துமீறி செல்ல முற்பட்டதோடு ராணுவ அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்துள்ளார். எனவே அவரை உடனடியாக புதிய பொலிஸ்மா அதிபர் கைது செய்து காட்ட வேண்டும் என ஒன்றிணைந்த பொது எதிரணி சவால் விடுத்தது. நல்லாட்சி அரசாங்கத்திற்கு ஏற்றவாறு நியமனம் பெற்றுள்ள புதிய பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜயசுந்தர பதவியேற்பு நிகழ்வில் தனது எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் ஊடகங்கள் முன்னிலையில் தெரிவித்த கருத்துக்கள் உண்மையாயின் அதனை செய்து காட்ட வேண்டும் என்று எதிரணி குறிப்பிட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில் வெளியாகிய செய்தியாக, அமைச்சர்களாக இருந்தவர்கள் சம்பள உயர்வு தொடர்பில் நடவடிக்கை எடுத்திருக்கவில்லை, வடிவேல் சுரேஷ் குற்றம் சாட்டுகிறார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்களாக இருந்த சிலர் அவர்களது அமைச்சு அதிகாரங்களை பயன்படுத்தி தோட்ட தொழிலாளர்களின் வேதன உயர்வு தொடர்பில் எந்தவித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாது அமைச்சு பதவி பறிப்போன பின்னர் தோட்ட தொழிலாளர்கள் பற்றியும் அவர்களது வேதன உயர்வு குறித்து ஊடக அறிக்கை விடுவதும் கையாலாகாத செயலாகும். இது முதலை கண்ணீருக்கு ஒப்பாகும் என மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் புதிய பெருந்தோட்ட காங்கிரசின் பொதுச் செயலாளருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் புதிய பொலிஸ்மா அதிபரின் கவனத்திற்கு என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நாட்டின் 34வது பொலிஸ்மா அதிபராக பதவியேற்றிருக்கிற பூஜித ஜயசுந்தர நாட்டின் பாதுகாப்பு நிலைமை, குற்ற செயல்களின் போக்கு, அரசியல்வாதிகளின் தலையீடு, குற்றவாளிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் மிகவும் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். விசேடமாக போலீசார் தமது கடமைகளை செய்வார்கள் என்றும், அரசியல் தலையீடுகள் இருக்காது எனவும், நாட்டின் ஏனைய துறையினர் தமக்குரிய கடமையை சரிவர செய்ய வேண்டும் என்றும் புதிய பொலிஸ்மா அதிபர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதாவது, போலீஸ் சேவைக்குள் அரசியல் தலையீடுகள் கடந்த காலங்களில் இருந்திருக்கலாம், ஆனால் இதன் பின்னர் போலீசில் அரசியல் தலையீடுகளுக்கு இடமில்லை. அத்தகைய அரசியல் விளையாட்டுகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை. யுத்த காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட போலீஸ் சேவையானது தற்போதைய சமாதான காலப்பகுதியில் அவசியமற்றது. தற்பொழுது மக்களோடு மக்களாக இருந்து அவர்களது தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய சிவில் போலீஸ் சேவையொன்றையே மக்கள் கோருகின்றனர். பொதுமக்களின் அத்தகைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் கோரும் சேவையினை வழங்க தயாராக இருக்கிறேன் என்று புதிய பொலிஸ்மா அதிபர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதாக இவ்வாறான விடயங்களை உள்ளடக்கி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் அதனை வலியுறுத்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, வடக்கின் குற்ற செயல்கள் திடீரென மோசமாக அதிகரிப்பு, கட்டுப்படுத்த உதவி கோரி பொலிஸ்மா அதிபருக்கு விக்னேஸ்வரன் அவசர கடிதம் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றுள்ளது. வடமாகாணத்தில் குற்ற செயல்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்ற நிலையில் அவை தொடர்பாக வடக்கு முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் புதிய பொலிஸ்மா அதிபர் பூஜித ஜயசுந்தரவுக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக அறிய வருகின்றது. அதில் அங்கு களவுகள் கொள்ளைகள் நாளாந்தம் நடைபெறுவதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் வடமாகாணத்திற்கு சிங்கள மக்களை ஏற்றி வந்த சுற்றுலா பேருந்து தாக்கப்பட்டமை குறித்தும் தமது அதிருப்தியை அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தாக்குதலில் ஈடுபட்டவர்களின் பின்னணி என்ன, உள்நோக்கம் என்ன என்பது உடனே அறியப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் அபிவிருத்தியை காண்பதற்கு அறிவியல் மேம்பாடு அவசியம் என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. அபிவிருத்தி தொடர்பாக அதிகளவு பேசப்படுகின்றது. இதற்கு நிதி பிரதான விடயமாகும். அடுத்ததாக முக்கியத்துவம் பெறுவது விஞ்ஞானம் அல்லது அறிவியலாகும். சமூக தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் காண்பதற்கு அறிவியல் துறை எப்பொழுதுமே மக்களுக்கு அதிகளவு நன்மைகளை வழங்கியுள்ளது. சமூகத்தின் தேவைகளுக்கு பொருத்தமானதாக விஞ்ஞானம் இருப்பதே இதற்கு காரணமாகும். அறிவியலின் துணை கொண்டே எமது உலகினது சுற்றாடல் தொடர்பான விழிப்புணர்வை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பொதுமக்கள் மத்தியில் உறவுகளை தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் மனப்போக்குகள், நடத்தைகள், அபிப்பிராயங்கள், செயற்பாடுகளை வடிவமைப்பதற்கு அறிவியலே உதவுகின்றது. இந்த விஞ்ஞான ரீதியிலான அறிவின் மூலமே எமது சூழல் பற்றி நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இந்த அறிவை பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் போதே அதன் மூலம் நன்மை கிடைக்கும் என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, வடக்கின் தீர்வு திட்டத்திற்கு தெற்கில் வலுக்கிறது எதிர்ப்பு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த சமஷ்டி ஆட்சி முறைமையை உள்ளடக்கியதான வடக்கு மாகாண சபையின் தீர்வு திட்டத்திற்கு தென்னிலங்கையின் பலதரப்பினரும் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அரசியல்வாதிகள், சட்டத்துறை நிபுணர்கள், அரசியல் அமைப்பு வல்லுநர்கள் உள்ளிட்டோர் அதை கடுமையாக சாடியுள்ளதுடன் வடக்கு மாகாண சபைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென்றும் வலியுறுத்தியுள்ளனர் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம், புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் புலுமாசாகிவிட விடலாமா என்கின்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. இலங்கைக்கான புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதிலும் அதனூடாக முழுமையான அதிகார பகிர்வை பெற்றுக் கொள்வதிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றிணைந்து செயற்பட உள்ளன. அதற்கான முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் தயாராக உள்ளனர். மேற்படி கருத்தையும் நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தியுள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரனும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவருமான ரவுஃபக்கீமும் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக மட்டக்களப்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்பாடு செய்திருந்த செயலமர்வு ஒன்றிலேயே இருதரப்புகளும் மேற்படி தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தின என்பதாக அதனை வலியுறுத்தி இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, வடக்கு மாகாண சபையை உடனே கலைக்க வேண்டும், சமஷ்டி தீர்வை ஒருபோதுமே வழங்க முடியாது, கொதிக்கின்றார்கள் தென்னிலங்கை அரசியல்வாதிகள், கடந்த காலங்களில் இனப்படுகொலை தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள், அவர்களுக்கு அதிகாரம் இல்லாத ஒன்றை செய்கின்றார்கள், வடக்கு அரசு இவ்வாறு செய்வதை கொழும்பு அரசு புரியாமல் இருக்கின்றதா அல்லது புரிந்தும் முதுகெலும்பு இல்லாமல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றதா என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய வளம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, சித்திரவதைகள் தொடர்கின்றன, சித்திரவதைகளுக்கு எதிரான அமைப்பு சுட்டிக்காட்டு என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு புதிய ஒருங்கிணைப்பாளர், இன்று முதல் நேர்முக தேர்வுகள் ஆரம்பம் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, தெற்காசியாவின் மிகப்பெரிய புத்தர் சிலை திறந்து வைப்பு, மத்துகமவில் ஜனாதிபதி திறந்து வைத்தார் என்பதாக அந்த செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்றைய பத்திரிகைகளில் வெளியாகிய உலக செய்தி பக்கத்தில், நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணை ஏவி பரிசோதிப்பு, வடகொரியா அறிவிப்பு, எதிரிகள் மீது தாக்குதல் நடாத்துவதற்கான வடகொரியாவின் வல்லமை அதிகரிப்பு, கிம் யோங் உன் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வடகொரியாவானது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றிலிருந்து அணு ஆயுதத்தை ஏந்தி செல்லக்கூடிய ஏவுகணை ஒன்றை வெற்றிகரமாக ஏவி பரிசோதித்ததாக ஞாயிற்றுக்கிழமை உரிமை கோரியுள்ளது. இதன் மூலம் எதிரிகள் மீது நாசக்கர தாக்குதல் ஒன்றை நடாத்துவதற்கான தமது ஆற்றல் அதிகரித்து வருவதாக அந்நாடு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடகொரிய தலைவர் கிம் யோங் உன்னின் மேற்பார்வையின் கீழ் இந்த ஏவுகணை ஏவப்பட்டதாக வடகொரிய மத்திய செய்தி முகவர் நிலையம் செய்தி வெளியிட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இன்றைய பத்திரிகைகளில் வெளியான இந்திய செய்தி பக்கத்தில், மாற்றத்தை மட்டும் தாருங்கள் ஏமாற்றத்தை தந்துவிடாதீர்கள் என்பதாக அந்த செய்தி வெளியாகியுள்ளது. மாற்றத்தை மட்டும் தாருங்கள் ஏமாற்றத்தை தந்துவிடாதீர்கள் என்று திமுக தலைவர் கருணாநிதி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சைதாப்பேட்டையில் நேற்றைய முன்தினம் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரியின் கேலி சித்திரம், அண்மைய காலமாக ஃபேஸ்புக்கின் மூலம் பலர் காதல் வயப்படுத்தப்பட்டு துஷ்பிரயோகம் செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற நிலையில், அவ்வாறு துஷ்பிரயோகம் செய்பவர்களை எலியை பொறிவைத்து பிடிப்பது போல அவர்களையும் ஃபேஸ்புக் என்பதின் மூலமாக எலியை பிடிப்பது போல பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதனை சித்தரிக்கும் வண்ணமாக இன்றைய கேலி சித்திரம் அமைந்துள்ளது. சுடரொளியின் கேலி சித்திரம், உலக நாடுகளில் தற்பொழுது ஒலிம்பிக் சுடரோட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில், இலங்கையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் வெட்வரி தீ கொழுந்துவிட்டு எரிவதாக அதனை வலியுறுத்தி இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அடுத்த வருட ஆரம்பத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், அதற்கான வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் மூடை மூடையாக வழங்குவதாகவும், அதனை மக்கள் வளமை போல வாயை பிளந்து பார்த்து கொண்டு இருப்பதாகவும் அதனை வலியுறுத்தி இன்றைய கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்று கொழும்பிலிருந்து வெளியான நாளேடுகளினதும் பிராந்தியத்திலிருந்து வெளியான நாளேடுகளினதும் செய்திகளை பார்த்திருந்தோம். மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.